ஹலோ ஹலோ என்னங்க நடக்குது நாட்டுல ஐயோ ஐயோ ஆளே இல்ல ரோட்டுல. இது மாதிரி விழிப்புணர்வு பாடல்கள் உருவாகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம சார்பாக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லலாம், உங்களை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுதான் இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலின் குவாரண்டைன் மைண்ட் மசாஜ். இப்போ ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம். ஏன் இதெல்லாம் கடைசியாக சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எங்க வீடியோ எவ்வளோ நேரம் பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன, நம்ம உயிரோட இருக்கிறதுக்கும் இருக்க போறதுக்கும் காரணமா இருக்கிறது தம்மு தான். எடு சேருப்ப நாய என்ன பேச்சு பேசுற அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கோபப்படாதீங்க, சொல்றேன். இந்த சமயத்தில் நம்மளை காப்பாற்ற போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், காவலர்கள், மற்ற பலருடைய தைரியம், அந்த தாவையும் எம்மையும் சேர்த்துக்குங்க. அடுத்தபடியாக மனிதம் எந்தவித சாதி மத இனம் வேறுபாடு பார்க்காம உதவ துடிக்கக்கூடிய உள்ளங்களுடைய அந்த மனிதம். இதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, வீடியோ பார்த்துட்டு வந்துருவோமா? டிக்டாக்ல டைம் லிமிட் இருக்கிறதுனால புத்தம் சமணம் ஜெராஸ்டியம்னு இன்னும் பல மதங்களுடைய உடையை உங்களுக்கு காட்ட முடியல. பாகுபாடு பார்க்காம எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். நம்மளால முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுப்போம். இந்த ஊரடங்கு மே மாதம் 3ஆம் தேதி வரையும் நடிச்சிருக்காங்க. அதனால இந்த டைம்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம கவுண்டருடைய டைலாக். போற போக்க பார்த்தா வார கணக்குல திறக்க மாட்டானுக்கு போல் இருக்குதே. இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மாதிரி ஓடி போயிருப்பேன். இந்த ஃபீலிங் எல்லாருக்கும் இருக்கும்ல. இந்த வீடியோவை பாருங்க. ஆனா நான் தான் காட்டினேன்னு வெளியே தெருவ போய் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இதுதான்ப்பா எங்க வீட்லயும் நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சந்தோஷம்தான். முன்னாடி கொரோனா வந்துருமோன்னு பயந்து வெளியே தெருவ வராம இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம வெளியே தெருவு வந்தால் போலீஸ் வந்துருமோ அப்படின்னு பயந்து வராமல் இருக்காங்க. அப்படி இருந்தும் துணிச்சலாம் சில பேர் வெளியில் வராங்க. அவங்களுடைய வீடியோவை பாருங்க. என்ன இது, இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா? ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயபாத்தாப்பா இருக்கு. கிளவி சின்ன பிள்ளையில சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு. அடுத்தும் அந்த குட்டி பாப்பாவுடைய வீடியோ தான். நீங்க நல்ல பிள்ளையா இருந்தா வீட்டுல உள்ளவங்க கவலைப்படுவாங்க, சேட்டை பண்ற பிள்ளையா இருந்தீங்கன்னு வச்சுங்க உங்களை வெளியில அனுப்பி அழகி பாப்பாங்க. பத்திரமா போயிட்டு வா. சரியா, 1 பத்திரம் 2 பத்திரம் 3 பத்திரம் சாதித்துட்டோம். அம்மா நான் 3 வாட்டி பத்திரமா போயிட்டமா. இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இருந்து மீண்டு வந்துருவோம், சந்தோஷமா இருங்க. அப்புறம் மேடம் நீங்க வந்து சொல்லுங்க. வெளியே வந்துடாத, என்ன உள்ளே இரு, அதான் உனக்கு சேஃப்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த ஃப்ரீ டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். எப்படி தெரியுமா? அடுத்து வர வீடியோ மாதிரி.